டெல்லி பார்லிமெண்ட் தெருவில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் இறந்தார். இன்னொருவர் குண்டு காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். டெல்லி பார்லிமெண்ட் தெருவில் உள்ள வின்ஸ்டர் பிளேஸ் என்னும் இடத்தில் ஞாயிறன்று அதிகாலை 2 மணியளவில் 30 மேற்பட்ட இளைஞர்கள் திரண்டனர். ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொண்டு பைக்கில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக ரோந்து வந்த போலீசார் அவர்களை விரட்டிச் சென்றபோது போலீஸ் வாகனத்தில் அந்த இளைஞர்கள் கற்களை வீசினர். இதனால் போலீசார் அவர்களை நோக்கி துப்பாக்கியால் 2 ரவுண்டுகள் சுட்டனர். அதில் ஒரு பைக்கின் பின்னால் உட்கார்ந்திருந்த கரண் பாண்டே என்ற 19 வயதை நிரம்பிய இளைஞர் இறந்தார். பைக்கை ஓட்டிய புனித் சர்மா மீதும் குண்டு பாய்ந்துள்ளது. அவர் பலத்த காயத்துடன் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அங்கு நடந்த பரிசோதனையில் இளைஞர்கள் மது அருந்தி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இளைஞர்கள் கற்களை வீசியதில் போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதால் பைக்கை பஞ்சர் செய்யவே துப்பாக்கியால் சுட்டதாகவும் எதிர்பாராத விதமாக இருவர் மீது குண்டு பாய்ந்து விட்டதாகவும் டெல்லி போலீசார் காரணம் கூறியுள்ளனர். ரோக்னே கா ஜப் பிரயாஸ் கியா கயா வோ நஹி ருகே தோ உன்ஹோனே பல்கி புலீஸ் பார்ட்டி பே பத்ராவ் ஷுரூ கர் தியா ஜிஸ்மே ஹமாரி புலீஸ் கி பிசிஆர் வேன்ஸ் பி உஸ்மே டேமேஜ் ஹுயி ஔர் புலீஸ் கர்மி பி உஸ்கோ रोकने के लिए जिस वक्त बाइकर के एक टायर पे गोली चलाने की प्रक्रिया चल रही थी उसमें उन्होंने स्टंट ले लिया और एक பில்லியன் ரைடர் ஜோ தா உஸ்கோ கோலி லகி ஜிஸ்கி. அதை ஏற்க மறுக்கும் இளைஞர்களின் பெற்றோர் சின்ன விஷயத்துக்காக போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியது தவறு என்று குற்றம் சாட்டியுள்ளனர். சார் அபி தோடா நியூஸ் மே பதா சலா ஹை பாக்கி कुछ नहीं पता हमें क्योंकि पापा गए हैं बस वहाँ से यही पता हुआ है कि करण नाम का जो लड़का था उसकी डेथ हो गई है और पुनीत घायल है. போலீசாரின் துப்பாக்கிச் சூடு சம்பவம் டெல்லியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.